தாராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்து போன 6 மாத காலங்களும் தேவன் நமக்கு நல்லவராயிருந்தார். இந்த 7 மாதத்தின் முதல் வாரத்திலும் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்த தேவன் நம்மை நிலைநிறுத்தினபடியால் இந்த காலவெளியில் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த காலவெளியிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஆராதிக்க தேவன் இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறபடியால் எல்லாருமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசியாய் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க நீர் உண்டு பண்ணி கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தின் தருணத்தையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வேறு பிரித்து தேர்ந்தெடுத்து கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலவேளையில் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை பர்வதமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று அறிந்து இந்த காலவேளையில் உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக இறங்குகிற தேவன் நீர் அப்பா. நீர் எங்களுக்கென்று செயல்படுகிற தேவன், நீர் எங்களுக்கென்று யுத்தம் பண்ணுகிற தேவன், நீர் எங்களுக்கென்று வழக்காடுகிற தேவன், நீர் எங்களுக்காய் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. 7 மாதத்தின் முதல் வாரத்தில் எங்களை கொண்டு வந்து நிலைநிறுக்க பண்ணியிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இல்லையே. எவ்வளோ மக்கள் இந்த நாள் இந்த நோயின் ஆண்டவரே தொற்றினால் மறித்து மாண்டு போயிருக்கிறார்களே. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்துக்காக ஓ உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆம்ராஜா, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் ஐயா. உங்க இரக்க எங்களை தாங்கி நடத்தட்டும் ஐயா. வழுவாமதுபடி எங்களை காக்கிற தேவன் நீர் ஐயா. கரம் பிடித்து எங்களை நடத்துகிற தேவன் நீர். எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிற தேவன் நீர். ஒரு போதும் எங்களை கைவிடாதவாறு ராஜா நித்திய கிருபைகளுடன் நீர் எங்களுக்கு என்று இறங்குகிறவராய் இருக்கிறபடியால் இந்த கால வேளையில் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சபையாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏகோபித்து ஒரு மனதோடு உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து சொன்னது போல எங்களோட முகங்களை நீர் பிரகாசிப்பி தரல வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது ராஜா, இடக்கருத்து விடக்கூடாது ராஜா. நாங்கள் கடந்து போகிற எல்லா அனுபவங்களிலும் தேவ நோக்கம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்து செயல்பட அதற்கேற்ற கிருபைகளை தந்து எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னதமானோர் உம்முடைய மறைவில் எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருடைய எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல நாவிகளுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. தேவ பிரசனம் சூழ பாளையம் இறங்குவதாக, தேவ கிருபை சூழ பாளையம் இறங்குவதாக ராஜா. இந்த கால வேளையில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீர் கண்டோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நிறைவாக்கி கொடுப்பீராகப்பா. ஒன்றும் குறைபடக்கூடாது ராஜா. சகலவித சம்பூர்ணத்தினால் நீ சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் இந்த கால வேளையில் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஒரு படிப்பு கேற்றுவார், நல்ல வேலைகளை நீர் உண்டு பண்ணி கொடுப்பீராகப்பா. இந்த கால வேளையில் தேவரீர் உம்முடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. அற்புதங்களை செய்கிற உம்முடைய கரத்தை நீட்டுங்க. அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரத்தை நீட்டுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தை நீர் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோட தேசத்தை நினைத்தருளுங்கப்பா. இந்த ஆண்டவரே கொரோனா என்று தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களோட மக்களை நினைத்தருளுங்கப்பா. அடிப்பா இந்த கரத்தை வைங்க. இயற்கைக்க பார்ப்பட்ட ஒரு வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த தொற்று இல்லாமலே போகும்படியாய் எங்க சென்னை பட்டணத்தின் மீது உம்முடைய கரத்தை நீர் வைத்து ராஜா. இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு வல்லமை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே அந்த தொற்று இல்லாமலே போகும்படியாய் கர்த்தர் நீர் செய்வீராக. உங்க கரத்தை வைங்க. ஒரு தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணி தாங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டு தேசத்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தொற்று இல்லாமலே போக கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. மற்ற தேசங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
கண்ணோக்கி பாருங்க உங்க கரத்தை வைங்க ஏர்க்கேக்க பார்ப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே எத்தனை ஊழேக்கார்கள் ஜெபிக்கிறார்களே அப்பா ஜெபங்கள் வீண் போக கூடாது ராஜா நீர் இறங்கி அற்புதங்களை செய்து உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தும் தொடர்ந்து இந்த காலை ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்கப்பா பாரத்தோடு வேதனையோடு வந்து உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை உடபார்போடு அரவணைத்துக் கொள்ளுங்க உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே இனி நான் என்ன செய்யணும் என்று தெரியாமல் அங்கலாய்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு ஆண்டவரே உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் பாடல்களில் உம்முடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணுங்கப்பா ஆண்டவர் இசைக்கரை வாசிக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே தேவ பலத்தினால் எங்களை இடை கட்டி கொண்டு தேவ சமாதானத்தினால் எங்களை நிரப்பும் எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இரட்சகரும் கர்த்தரும் மீட்பருமாய் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்தரி உங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவுள்ளமே அல்லேலூயா உங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவுள்ளமே கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாலே கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தால் கருத்துடன் பாடிடுவோம் கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தால் கருத்துடன் பாடிடுவோம் என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனாய் ஸ்தோத்தரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமத்தியம்மை காத்தாரே அல்லேலூயா படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமத்தியம்மை காத்தாரே அல்லேலூயா ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்தரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே யோர்தானை கடந்தோம் அவர் பெல்லத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம் யோர்தானை கடந்தோம் அவர் பெலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால்
இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே. உங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. உங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசிக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசிக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என்னொழு உள்ளமே உன்னாற்புத தேவனை ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. இந்த காலவெளியிலே ஒரு பிரச்சனத்தில் கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நாம் கடந்து போகிற எல்லா அனுபவங்களிலும் ஆண்டவரை போற்றி பாடுவது தான். எல்லா எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் எந்த அளவுக்கு நாம் தேவனை உயர்த்தி போற்றி பாடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் நாம் கடந்து போகிற எல்லா அனுபவங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் பிரசங்கி 3 சொன்னது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற தேவன். இந்த லாக்டவுன் பீரியட் காலத்தில் கூட அவர் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நியமித்ததை ஒரு நாளும் யாராலும் தடை பண்ணவே முடியாது. இந்த லாக்டவுன் பீரியட் ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் கரத்தில் வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நாம் இருக பற்றி கொள்ளும் பொழுது, அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த காலவெளியில் தேவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும் என்றால் அவரை போற்றி பாடும் பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் தேவனை உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொழிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அதிநிலை எதுவோமே,
ஆசி திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் பாராளன் மேலும் தனையாகும் சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் தேவன் துணையே அமெரிக்க வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் அல்லேலூயா பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயவினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாயவினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் ஆற்றிய தேற்றும் நல்லாது போற்றி பாதம் தரிப்போம் அநாதி தேவன் அடைக்கலம் பாரு அநாதி யாவது அநாதி தேவன் அடைக்கலம் பாரு அநாதையாவதில்லை ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் பாரினில் வேறில்லை பாக்கியம் நீரந்தன் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிழாமுனை நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹல்லேலூயா தேவன் நம்மை ஒரு இமைப்பொழுதும் கைவிடாதவாறு அவருடைய நித்திய கிருபைகளுடன் நம்மை ஆட்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் பாரின்னில் வேறில்லே பாக்கியம் நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதாமுனில் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் அதி சீக்கிரத்திலே தேவன் நம்முடைய ஆலயத்திலே நம்மை வந்து கடந்து வந்து ஆராதிக்கும்படியான சூழ்நிலை சீக்கிரத்திலே தேவன் உண்டு பண்ணி தரும்படியாக எல்லாருமாக நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு கூட இந்த
காலவெளியில் ஆராதனை நிலையோடு கூடிந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்க கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் முற்றுமுடிய வழி நடத்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதவா. எல்லாவற்றையும் உங்களை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது சகலவித ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தைரியப்படுத்தி எல்லா சோர்விலிருந்து உங்களை நீக்கி அவர் முற்றும் வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அன்றைய நாமத்துக்கு மகிமையாயும் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதிக்க கூடி வந்து நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை நாமம் உயர்த்திடுவே அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மகிமையுடையவரே மகிமை நிறைந்தவரே மகிமையுடையவரே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை
நம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நித்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை நித்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை நம்பி வந்தேன் அந்த கப்பாடல்ல உந்தாயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் அந்த கப்பாடல்ல உந்தாயவென்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் L, hello KL, hello KL, hello K, உம்மை துதிப்பே. L, hello KL, hello KL, hello K, உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நங்கப்பாடல்ல உந்தாயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நங்கப்பாடல்ல உந்தாயவென்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பே எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பே காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர்
உடன்படிக்கை என்னோடு செய்தி இழந்திட்ட யாவும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவும் திரும்ப தந்தி எல் எல்லோ கேஎல் எல்லோ கேஎல் எல்லோ கே உம்மை துதிப்பேன் எல் எல்லோ கேஎல் எல்லோ கேஎல் எல்லோ கே உம்மை துதிப்பேன் எல் எல்லோ கேஎல் எல்லோ கேஎல் எல்லோ கே உம்மை துதிப்பேன் எல் எல்லோ கேஎல் எல்லோ கேஎல் எல்லோ கே உம்மை துதிப்பேன் வேண்டினோரெல்லாம் வீரை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி 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 பரதேசியாய் நம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் நம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பேன் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல உந்தாயவனை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல உந்தாயவனை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பேன் எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பேன் எல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கேஎல் ஹெல்லோ கே உம்மை துதிப்பேன் கிருபையால் நிலைக்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ பெயர் சொல்லி பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் சொல்லுவோமா கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கட்டளாவியல்ல பாடிட தாவீதை போ பாடுவேன் தாவி என்னல்ல சப்பாடிட தாவீதை போ பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ
உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இழந்துட்ட யாவையும் தேவன் உங்களுக்கு திரும்பவும் தரப்போகிறார் ஆமென் அவர் நிச்சயமாய் நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லவர் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாய் திரும்பவும் தரப்போகிறார் இன்னைக்கு அநேகர் கவலையோடு பயத்தோடு இருக்கிறாங்க என்ன நடக்கும் தெரியலையே இந்த 2020 எப்படி முடியும்னு தெரியலையே என்று யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை மறந்து போக வேண்டாம் கர்த்தர் மீட்பர் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்னைக்கு உலகத்தில் அநேகருடைய கேள்வி யாருங்க அந்த இயேசு யார் மீட்பர் யார் இயேசுன்னு கேட்கும் போது ஒரே ஒரு செய்தி என்னால் சொல்ல முடியும் அவர் மாறாதவர் அவர் பரிசுத்தர் அவர் மீட்பர் அவர் இரட்சகராயிருக்கிறார் அவர் உங்களை சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆமென் உங்கள் வேதனைகள் ஒழிந்து போகும் இன்றைக்கு டாக்டருடைய அறிக்கைகள் மறைந்து போகும் மோசமான செய்திகள் ஒழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது உங்களை குறித்து அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது ஒரு நாளும் ஒழிந்து போகாது ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் சயங்கள் எல்லாம் துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம்மதிசயங்கள் எல்லாம் துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவீரம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவீரம் நீர்தானே உயர்த்துகிறோய் வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயிரும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயிரும் எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயிரும் எதிரி கை ஓங்க விடாதேயிரும் எதிரி கை ஓங்க விடாதேயிரும் சொல்லுங்க ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே
நெருக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர் ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர் ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர் ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே உன்னத மானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னத மானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரலை இளைஞர்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி நாம் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு நாளும் ஜெபிக்கிறேன். தேவன்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாக நாம் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலை. தேவன்தாமே இந்த நிலைகளை மாற்றுவாராக. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார், இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் தற்காலிகமானது, நம்முடைய தேவன் நிரந்தரமானவர். எனவே சூழ்நிலைகளை பார்த்து தேவனை மதிப்பிட வேண்டாம். God is more beyond that. அவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். நாட்களிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான போராட்டங்கள், ஒவ்வொரு மனப்போராட்டங்கள், மன அழுத்தங்கள், குடும்பங்களுக்கு இருக்கிற பல வித்தியாசமான காரியங்கள், இல்லாமை, வெறுமை, உள்ளத்தில் இருக்கிற மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, நம்முடைய ஏக்கங்களை அறிவார். நம்முடைய புரிந்து கொள்ளலை அறிந்திருக்கிற கர்த்தர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். 139வது சங்கீதத்தில் இந்த வசனம் அடிக்கடி இப்படி வருகிறது, ஐ நோ. எனக்கு ஒரு 26 முறை இந்த வார்த்தை வருகிறது. தேவன் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். உலகமெங்கும் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தத்தளிக்கிறார்கள். ஒரு பக்கம் மனித வாழ்க்கை இருக்கிற மன அழுத்தங்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி. இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களாக எத்தனையோ பேர் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வைத்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த நாளை காண, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தரை ஆராதிக்க தேவன் தந்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். இந்த நாட்களை நீங்கள் வீணாக்க வேண்டாம், விரயமாக்க வேண்டாம். தேவனோடு அதிகமாய் நேரங்களை செலவு பண்ணுங்கள். அவருடைய சமூகத்தில் இருப்பது இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே நாம் செலவழிக்கவில்லை, நாம் சேமித்து வைக்கிறோம். தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது சேமிக்கப்படுகிற நேரம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நேரங்களை வீணாக்க வேண்டாம். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமக்கு வரப்போகிற பாடுகள் தெரியாது, வரப்போகிற ஏமாற்றங்கள் தெரியாது,
என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இக்காலத்தில் நாம் நம்முடைய ஜபங்கள் வருங்காலத்தினுடைய சேமிப்பு. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகாயம் கிடைக்கும் காலத்தில் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது நம்மை அணுகாது. எனவே தேவன் தந்த நாட்களில் அதிகமாக மன அழுத்தங்கள் உண்டு, மனப்போராட்டங்கள் உண்டு, 1000 தேவைகள் நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கண்விழித்து கொள்ளுகிறது. அதாவது ஒவ்வொரு ஊழியனுக்குமே மனப்போராட்டம், தேவைகளுக்காக இயங்குகிற மக்கள் ஏராளம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அன்புக்குரியவளே, இந்த வசனங்கள் வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. வேதம் சொல்லு ஆண்டவர் இஸ் ஒன் ஹூ கேன் ப்ரூவ் இட், நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிரூபிக்கிற கர்த்தர். இது வெறும் எழுத்து அல்ல, இந்த வேதம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒருவேளை சின்ன வயதில் சொல்லியிருக்கலாம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இல்லை என்பானுடைய முதிர் வயது வரை அவர் மேய்ப்பராக இருக்கிறார். எந்த நிலையிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு குறைவு என்பது உண்டு, குறைவுகளுக்கு மத்தியிலே கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். இந்த நாளிலே அன்பானுடைய நம் எல்லாரும் இதத்தை எடுத்து 74 சங்கீதத்தினுடைய 12 வசனத்தினுடைய வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்களும் வேதத்தை எடுத்து பாருங்கள். இது பலமுறை படித்திருக்கலாம், ஆனால் அதிகமாய் நம்மை தொட்டிருக்காது. 74 சங்கீதம். இந்த நாளின் சூழ்நிலையை ஆவியானவர் அன்றைக்கே படம் பிடித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள், நாம் சந்திக்கிற இந்த போராட்டங்கள், நாம் சந்திக்கிற இந்த இருள், நாம் சந்திக்கிற இந்த கொள்ளை நோய், நாம் சந்திக்கிற இந்த வறுமை, இவை அத்தனையுமே 74 சங்கீதத்தில் ஆவியானவர் ஆசாப் என்கிற ஒரு மனிதன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். 74 சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் இந்த காலவெளியில் முழுமையாய் பேச முடியாவிட்டாலும் அவருடைய சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இப்பொழுது 74 சங்கீதம் 12 வசனம் என்னோடு சேர்ந்து நீங்களும் சத்தமாய் உறக்க சத்தத்தோடு சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய உள்மனம் கேட்கட்டும், உங்கள் செவிகள் கேட்கட்டும், உங்கள் ஆத்துமா கேட்கட்டும். 74 சங்கீதம் 12 வசனம், பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன். திரும்ப சொல்லுகிறேன், பூமியின் நடுவிலே இரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. திரும்ப சொல்லுகிறேன், பூர்வ காலம் முதல் இவர் என்னுடைய ராஜா. அன்பானவளே, இங்கே ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கிறது, அது ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. அந்த ஆங்கில வேதத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 74 சங்கீதம் 12 வசனம். இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அந்த 12 வசனம் எட், அதாவது அந்த எட் YET. என்னுடைய கருத்து என்னவென்றால், இதற்கு இந்த 11 வசனங்களிலே பல வித்தியாசமான பாடுகள், வித்தியாசமான அழிவு, நாசம், மோசம், பட்டயம், வியாதி, கொள்ளை நோய், இவைகளுக்கு மத்தியிலே 12 வசனத்தில் ஆவியான சொல்கிறார், யட் இவைகளுக்கு மத்தியில் God is my king. அன்பான தேவ பிள்ளைகளே, இதான் இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, யட். இவைகளெல்லாம் உண்மை. ஒரு பக்கம் இழப்பு, ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், அடிப்படை தேவைகள் இல்லை, பிள்ளைகளுடைய தேவை சந்திக்க முடியவில்லை, அதாவது இத்தனையோ குடும்பங்களிலே வாடகை செலுத்த முடியாத மக்கள் ஏராளம், அன்பு இத்தனையோ ஊழியர்கள் சபை வாடகையும் தன்னுடைய வீட்டு வாடகையும் செலுத்த முடியாத மக்கள் ஏராளம். ஆனால் இந்த வசனத்தை அப்படியே நம்புவோம். 74 சங்கீதம் 12 வசனம் எட். இது தமிழ் வேதத்தில் இந்த வார்த்தை அதிகமாக இல்லை, ஆங்கில வேதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது, எட். அதாவது இவைகளுக்கு மத்தியில் நாம் கடந்து வந்தோமே இந்த 3 மாதங்கள், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதங்களிலே நாம் கடந்து வந்த பாதை, அந்த கண்ணீரின் பாதை, ஒவ்வொரு நாளும் அழுகை, ஒவ்வொரு நாளும் பயம், ஒவ்வொரு நாளும் திகில், நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு பழகினவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், இளவயது உள்ளவர்கள், செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள், தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய பிரபலங்கள், இன்றைக்கு அன்பானோட அவர்கள் வாழ்க்கை ஒரு கதையைப் போல முடிந்திருக்கிறது. ஆனால் இவர்களை மத்தியிலே சொல்லுவோம், யட். அதாவது இவைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், God is my king. இவர் யார் தெரியுமா? இவர் தேவர் மட்டுமல்ல, அன்பானோட இஸ் த கிங்.
நம்முடைய அர்த்தம் என்னவென்றால் ஆளுகிறவர், அரசாட்சி செய்கிறவர், கட்டுப்படுத்துகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், என் தேவைகளை புரிந்து வைத்திருக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், God is my King of old. இந்த வசனம் தமிழ் வேதத்தில் இப்படி இருக்கிறது, அதாவது அவர் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. அன்பான தேவ பிள்ளையே, என்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு பேசுலி அழைத்தாரோ, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்றைக்கு தேவன் உங்களையும் என்னை அழைத்தாரோ, பூர்வ காலம் முதல். திரும்ப சொல்கிறேன், ஆங்கிலத்தில் அதாவது உங்களுடைய சிறு பிராயத்தில் உங்களை அழைத்திருக்கலாம், உங்கள் பெற்றோரை, உங்கள் முற்பிதாக்களை அழைத்திருக்கலாம். ரசம் சொல்கிறது, God is my King of old. அதாவது பூர்வ காலம் முதல், ஒருவேளை நீங்கள் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இளவயது உள்ளவராக இருக்கலாம், என்றைக்கு தேவன் உங்களை அழைத்தாரோ, அவர் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். தமிழ் வந்து இப்படி சொல்கிறது, தேவன் பூர்வ காலம் முதல் அன்பு கூறுகளே என்னுடைய ராஜா. இதை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பூர்வ காலம் முதல் தேவன் என்னுடைய ராஜா. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியிலே யாரை யாரையோ என்னுடைய என்று சொல்லுகிறோம், பணம் படைத்தவர்கள், அதிகாரிகள், அல்லாவற்றால் ஆட்சியாளர்கள், யாரோ நமக்கு தெரிந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருந்தால் நாம் சொல்லுகிறோம், அவர் என்னுடையவர், என்னுடைய இனத்தான், என்னுடைய ஊரார், என் ஜனத்தார், எனக்கு சொந்தம். ஆனால் இவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய ராஜா. இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது திரும்ப சொல்லுகிறேன், செய்தி நன்றாய் கவனமாய் கேளுங்கள், எவைகளுக்கு மத்தியில் ஆங்கிலத்தில் யட் ஈஸ் மை கிங். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, இஸ் ஒர்க்கிங். தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்றால் இரட்சிப்புகளை செய்து வருகிற கர்த்தர். திரையிலே பாருங்கள், இரட்சிப்பை செய்து வருகிற கர்த்தர், சுகத்தை செய்து வருகிற கர்த்தர், வாழ்வை செய்து வருகிற கர்த்தர். ஆங்கிலத்தில் காட் ஈஸ் அட் ஒர்க். தேவன் இன்றைக்கும் அன்பவளே ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் செய்து வருகிறார். திரையிலே பாருங்கள், செய்து வந்த அல்ல, இன்றைக்கும் அவர் செய்து வருகிறார். இந்த ஜூலை மாதத்தில் அன்புக்குரியவளே, அவர் சொல்லுகிறார், ஐ ஆம் டூயிங் சம்திங் உன் வாழ்க்கையில், ஐ ஆம் ஒர்க்கிங் சம்திங். தமிழ் வேதத்தில் செய்து வருகிற, ஆங்கில வேதத்தில் ஐ ஆம் ஒர்க். அதாவது இன்றைக்கு அன்பவளே ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்கிறார். இந்த சாலை ஓரங்களிலே அன்பானோடே இந்த மாநகராட்சி வேலை செய்யும் போது அங்கே ஒரு வாசகம் இருக்கும், பீப்புள் அட் ஒர்க். அதாவது ஜனங்கள் வேலை செய்கிறார்கள், கவனமாய் செல்லவும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், காட் ஈஸ் அட் ஒர்க். அன்புக்குரிய இரவும் பகலும் 24 மணி நேரமும் மாதத்தினுடைய 30 நாட்களும் 365 நாட்களும் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் மட்டுமல்ல, இஸ் த கிங் ஆஃப் ஓல்ட். அவர் பூர்வ காலம் முதல். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறேன். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்மையாகவே, அதாவது எனக்குள்ளும் மன அழுத்தங்கள், மனபாரங்கள், அதாவது ஒரு பக்கம் என்னோடு கூட பழகின அநேக தேவ மனிதர்கள் பறித்து போனார்கள், பழகின அநேக ஊழியர்கள் இந்த வியாதியினாலே தாக்கப்பட்டு அவர் விட்ட அந்த கண்ணீர், அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களே அந்த ஜபத்தின் அந்த ஓலங்கள் இனி அதிகமாக உலுக்கிற்று. ஆனால் இவர்கள் மத்தியிலே அந்த முதல் வார்த்தை யட், அவையெல்லாம் உண்மை. ஆனால் இவர்கள் மத்தியிலே இவர் யார் என்றால் பூர்வ காலம் முதல் இவர் என்னுடைய ராஜாவாயிருக்கிறார். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் அதாவது அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில், இஸ் ஒர்க்கிங் இன் த மிக்ஸ். அதாவது அவர் எங்கே வேலை செய்கிறாராம், இவைகளுக்கு மத்தியில். நீங்கள் கடந்து போகிற ஏழ்மை இந்த மிக்ஸ், அதாவது நீ கடந்து போகிற இந்த வியாதி, அதுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிற உடைய இல்லாமை, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, காட் இஸ் ஒர்க்கிங் இன் த மிக்ஸ் ஆஃப் த எர்த். அதாவது தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பூமியின் நடுவில். என்னுடைய விளக்கம் என்னவென்றால், உங்கள் சூழ்நிலையின் நடுவில். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலையிலிருந்து அவர் விலகி இருக்கவில்லை, உங்கள் சூழ்நிலையில் நடுவாக இருக்கிறார். அன்பானுடைய வியாதி வரும்போது, வருத்தம் வரும்போது, இந்த இன்றைக்கு இருக்கிற வாசகம் என்ன, தனித்திரு, யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காதே. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் பிரச்சனை நடுவிலே, உன் வியாதி நடுவிலே, உன் பாடுகள் நடுவிலே, ஐ ஆம் இன் யுவர் மிக்ஸ். தமிழ் சொல்கிறது, அவர் பூமியின் நடுவில் அல்ல, உன் வாழ்க்கையின் நடுவிலே, உன் வாழ்க்கையின் பிரச்சனை நடுவிலே நாம் இருப்பேன் நடுவில் என்றார் நாயகன். நாமும் நமஸ்கரிக்க, அவர் எங்கிருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பு ஞாபகம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நடுவிலே
அவர் ராஜாவாக இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அவரை நடுவிலே வைப்போம், நாம் விளிம்பில் இருப்போம். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நாம் நடுவில் இருக்கிறோம், தேவன் விளிம்பில் இருக்கிறார். இல்லை என்பானுளே, அவரை மையத்தில் வைப்போம், நம்மை ஓரத்தில் வைப்போம். இன்றைக்கு மையத்திருக்க வேண்டிய ஆண்டவர் விளிம்பில் இருக்கிறார். விளிம்பில் இருக்க வேண்டிய உலகமும் அதாவது உறவுகளும் இன்றைக்கு மையத்தில் இருக்கிறது. தமிழ் வேதத்தை பாருங்கள், பூமியின் நடுவில், அதாவது உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே அவர் இருக்கிறாரா என்பது கேள்வி. இஃப் காட் இஸ் இன் யுவர் மிக்ஸ், அவர் சொல்லுகிறார், ஐ வில் ஒர்க். தமிழ் வேதத்திலே ரட்சிப்புகளை செய்து வருகிற இந்த நமக்கு தெரிந்த ரட்சிப்பு என்று சொன்னால், இந்த மனமாற்றம், சபை மாற்றம் இல்லை என்பாருடைய, உனக்கு என்ன தேவையோ, வாழ்வை செய்து வருகிற கர்த்தர், உன்னுடைய சுகத்தை செய்து வருகிற கர்த்தர், எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை, அந்த வசனத்தை அதிகமாக நேசிக்கிறேன், செய்த அல்ல செய்து வருகிற. திரைகளை பாருங்கள், இது கடந்த காலம் அல்ல, நிகழ்கால தொடர்நிலை. God is working. தமிழ் வேதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது செய்த அல்ல, செய்து முடித்த அல்ல, செய்ய போகிற அல்ல. இந்த நாட்களிலே, இந்த கொடுமையின் நாட்களிலே, இந்த வியாதியின் நாட்களிலே, இந்த இல்லாமை நாட்களிலே, God is working. தமிழ் வேதத்திற்காக நன்றி சொல்லுவோம். தேவன் செய்து வருகிற அவருடைய மகாபெரிய ரட்சிப்பு, தேவன் செய்து வருகிற மகாபெரிய ஒரு கிரியைகள், அது என்னவென்றால், அதாவது ஒருவருக்கு ஒருவர் அது வித்தியாசப்பட்டிருக்கும். எனக்கு செய்கிற கிரியைகளை உங்களுக்கு செய்வதில்லை, உங்களுக்கு செய்கிற கிரியை என் வாழ்விலே செய்வதில்லை. எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை என் வாழ்விலே செய்வார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்விலே என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் செய்து வருகிற கர்த்தர். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாமலேயே எனக்காக காரியங்களை செய்கிற கர்த்தர். எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு நாம் சாட்சி சொல்லுகிறோம், ஒரு விபத்து சாட்சி சொல்லுகிறோம், ஒரு வியாதி சாட்சி சொல்லுகிறோம், அவைகள் நாம் சந்தித்ததினாலே நாம் சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலேயே நாள்தோறும் இரவும் பகலும் என்னோடு கூட இருந்து, அன்பானுடைய, நான் உண்ணும் போது ரசிக்கிற ஒரு தெய்வம், நான் உறங்கும் போது விழித்திருக்கிற ஒரு தெய்வம், நான் வெளியே செல்லும் போது என்னை தாங்கும் ஒரு தெய்வம், அன்புக்குள்ளே நான் பள்ளத்தாக்கி நடக்கும் போது என்னோடு கூட நடந்து வருகிற ஒரு தெய்வம். அந்த வார்த்தையை நான் 1000 முறை சொன்னாலும் எனக்குள்ளே ஒரு மாபெரும் சந்தோஷம், தேவன் செய்து வருகிற அவருடைய கிரியைகள். அப்படியானால் அந்த தேவன், தமிழில் ரொம்ப அழகாக போட்டு எழுதியிருக்கிறது, பூர்வ காலம் முதல், அன்புக்குருளே, என்றைக்கு தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு இந்த பூமியிலே நீங்கள் வெளியே அனுப்பப்பட்டீர்களோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை, கல்லறை செல்லுகிற நாள் வரை, God is working on your behalf. தேவன் உனக்காக உன்னோடு கூட உன் பக்கத்திலே அவர் உனக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வருகிறார். ஒருவேளை நீ மறந்தாலும், நீ அதை ஒருவேளை உணராவிட்டாலும், God is with you. அவர் சொல்லுகிறார், அவர் யாராக இருக்கிறாராம், தமிழ் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் யாராக இருக்கிறார், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. அன்பானுள்ளே, தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மாபெரும் ராஜா உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் இவர் என்னுடைய ராஜா. தயவு அன்பு கூர்ந்து 74 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 73. அதே பக்தன்தான் 74 சங்கீதத்தையும் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியை சற்று கவனமாக கேளுங்கள். 1, அன்பாருளே, நாம் சந்தித்த பல உண்மைகள் இன்றைக்கு நாள்தோறும் நம் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோமே, மரணங்கள், இழப்பு, ஏமாற்றம், கண்ணீர், பாடுகள், இவையெல்லாம் உண்மை. ஆனால் இந்த உண்மை நிலையை மாற்றுகிறவர், எனவேதான் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது, யெட். நான் தமிழிலே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 74 சங்கீதம் முதல் வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் எப்படி சொல்கிறது? 74 சங்கீதம், தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? அடுத்த வார்த்தை, உமது கோபம் என்மேல் புகைகிறது. அடுத்த வார்த்தை, முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனே ஏன் எங்களை தள்ளிவிடுகிறீர்? ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த ஏமாற்றங்கள், ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த வறுமை? இந்த வசனம் 2 முறை வார்த்தை இருக்குது, ஏன், ஏன், ஏன்.
அன்பாவில் ஒருவேளை இங்கே ரெண்டு ஏன் போட்டிருக்கலாம், நம்ம உள்ளத்தில் இன்றைக்கு 2000 ஏன் என்ற வார்த்தை இருக்கும். அந்த 2000 ஏன் என்ற வார்த்தை இருந்தாலும் இந்த 12 சொல்கிறது ஏன் இவைகளுக்கு மத்தியில் புரிய நினைக்கிறேன், ஆவியானவர் புரிய வைப்பாராக. 1000 கேள்விகள் எட், தமிழில் இந்த வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் திரையிலே பாருங்கள், எட் ஈஸ் மை கிங். அன்பாவுடைய அது சொல்வதற்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவை, அது சொல்வதற்கு தேவனோடு இருக்கிற உறவு தேவை, அதை சொல்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் தேவை. எல்லாரும் சொல்ல முடியாது அன்புக்கு. ஏனென்றால் நாம் கண்டு விசுவாசிக்கிற மக்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற மக்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் ஆறுகளும் குளங்களும் நிரம்பும் என்று சொன்ன கர்த்தர் அன்பானுடைய முதல் கீழ் முதல் அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் காரியம் வாட் வி ஹவ் சீன், நாம் எதை கண்டோம். திரையிலே பாருங்கள், இந்த 3 மாதங்களாக நாம் கண்ட ஒன்று என்ன, நம்பர் 1, தள்ளப்பட்ட ஒரு நிலை சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே. யோசித்து பாருங்கள், 3 மாதங்கள் ஒரு வீட்டுக்குள்ள அடைப்பட்டிருப்பதற்கு சொன்னால் மிக கடினம். அதாவது அன்புக்குரியவர்களே, அதாவது நோவா இருந்தார், நோவாவோடு கூட தேவனும் இருந்தார், ஆனாலும் இன்றைக்கு இந்த 3-4 மாதங்கள் எவ்வளவு பாடுகள் அது கடந்து வந்த மக்களுக்குத்தான் தெரியும். வேதம் சொல்கிறது, ஏன் எங்களை தள்ளிவிட்டீர், அடுத்து உங்களுடைய கோபம். பல நேரங்களில் எல்லா பிரசங்காரும் சொல்கிற வார்த்தை தான் தேவனுடைய கோபம். அன்பு இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் இவைகளுக்கு மத்தியில் God is my king. என்மேல் கோபப்பட்டாலும் கோபம் கொண்டாலும் என்மேல் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடித்த நாட்கள். அடுத்தவர் சொல்கிறார் 2 இதுதான் இன்றைய சபைக்கு பொருத்தமானது. இதை அன்றைக்கே ஆசாப் கண்டார். திரையிலே பாருங்கள், நீர் பூர்வ காலம் முதல் சம்பாதித்த உம்முடைய சபை. திரும்ப சொல்கிறேன், 1வது தனிப்பட்ட வாழ்க்கை, 2வது சபை, 3வது நீர் மீட்டுக்கொண்ட உம்முடைய சுதந்திரம், ஊழியங்கள். இன்றைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் எப்படி இருக்கிறது. 3வசனம், இவையெல்லாம் பாழாய் கிடக்கிறது. 3 மாதங்கள் சபை திறக்கப்படவில்லை. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய உபகரணங்கள், நம்முடைய இசைக்கருவிகள், அல்லாவிட்டால் நம்முடைய அந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அன்பானுடைய வேதம் சொல்கிறது இவையெல்லாம் பாழாய் கிடக்கிறது. அது மட்டுமல்ல, பக்தன் சொல்கிறான், தேவனே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, ஆலயத்திற்கு வர முடியவில்லை, சத்துரு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் சபையை மூடுவதில்லை. அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறார்கள், அது அவருடைய வெளிச்சம். ஆனால் இந்த திருமறை சொல்கிறது, சத்துரு பரிசுத்த ஸ்தலத்தை அனைத்தையும் கெடுத்து போட்டான். தேவன் சபையை கெடுக்கிறவள்ல, சபையை மூடுகிறவள்ல, சத்துரு கெடுத்து போட்டான். நீ கேட்கலாம், தேவன் எங்க இருக்கிறார். எனவேதான் 12 சங்கீதத்தில் வசனத்தை சொல்கிறேன், எட் காட் இஸ் மை கிங். இவை எல்லாவற்றிலேயும் தேவன் ராஜாவாக இருக்கிறார். என்னோட முதல் குறிப்பை பாருங்கள், நம்பர் 1, அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன முதல் வார்த்தை, நாம் கடந்து வந்த இந்த கடினமான, இட்ஸ் எ டெரபிள், ஆங்கிலத்தில் மிக மோசமான, இதுவரைக்கும் உலகம் சந்திக்காதே, உலகம் கண்டிராதே, உலகம் கேட்டிராதே, இந்த 100 நாம் படிக்காத, எல்லாரும் சொல்கிறாங்க 100 முன்பாக இந்த வியாதி வந்தது, ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற இவைகளெல்லாம் உண்மை, மோசமான இந்த விளைவுகள். ஆனால் தேவன் சொல்கிறார், ஒரு பக்கம் அழிவு, இன்னொரு பக்கம் நாசம், இன்னொரு பக்கம் கொடுமை, இன்னொரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் பட்டினி. ஆனால் தேவன் சொல்கிறார், God is at work. நம்புகிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். என் தேவன் கிரியை செய்து வருகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தலாம், ஆண்டவரை ஒருவேளை நீங்கள் முறுமுறுக்கலாம். இங்கே பக்தன் சொல்கிறார், நீ தேவனே, நீர் எங்களை ஏன் தள்ளிவிடுகிறீர். அன்பானவர்களே, ஆஸ் அ பாஸ்டர், ஒரு ஊழியனாக எனக்கு வந்த பாரம், ஒவ்வொரு நாளும் ஜபங்கள், வேத வாசிப்பு, வேத கூடுகை, ஒரு நாள் நடக்கிற பல கூடுகைகளில் ஏறக்குறைய 7 செய்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதற்காக ஆயத்தம் பண்ண வேண்டும், அதற்காக காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு எல்லாமே தடைபட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் வயலாட், ஏன் 2 அந்த வார்த்தை வருது திரையிலே பாருங்கள், ஏன் ஏன் ஏன். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் God is working. உன் கேள்விகளுக்கு மத்தியில் அவர் செயல்படுகிற தெய்வம். ஹாலலூயா.
ஒருவேளை கேள்வி கேட்டதுனாலே இந்த உலகத்தில் யாரை கேள்வி கேட்டாலும் கோபம் வந்துடும், இல்லை கேள்வி கேட்டால் அவங்க நம் எதிர்வினை ஆற்றுவார்கள். ஆனால் இவர் கேள்வி கேட்டாலும் எனக்காக என் நடுவிலே கிரியை செய்கிற ஒரு தெய்வம். ஆமேன். அவர் யாருன்னு சொன்னால், இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொன்னேன், யட் இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் காட் ஈஸ் இன் மை மிட்ஸ். இவை ஆயிரம் கேள்வி கேட்டாலும் இதை விட்டு விலகாத ஆண்டவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், எனக்காக கிரியை செய்கிற தெய்வம். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, அதாவது சபைகள் பாழாய் கிடக்க. மூன்றாம் வசனத்தை படிக்கிற கேளுங்கள், சபைகள் பாழாய் இருக்கிறது. அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலம் இன்றைக்கு சத்ருவினாலே இன்றைக்கு அது எல்லாம் அனைத்தையும் கெடுத்து போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்தில், ஐந்தாம் வசனம், கோடலை விட்டு கோடல்களை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவரானான். புரிய நினைக்கிறேன், மரங்களை வெட்டுகிறவர்கள் இன்றைக்கு பெயர் பெற்றிருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள், அன்புக்குரிய இந்த வீம்புக்காரர், ஒவ்வொரு நாளும் இந்த வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு ஊழியரை குறித்து எவ்வளவு கேவலமாக எழுதுகிற ஊழியர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அன்பானவர்களே, ஒரு தேவ மனிதனுடைய பிறந்த நாள். அந்த தேவ மனிதனை உலகமே போற்றுகிறது, ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அவரை குறித்து மிக கேவலமாக எழுதி வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, அதான் இதைத்தான் வேதம் சொல்கிறது. அதாவது ஓங்கி, அதாவது வளர்கிற சோலையிலே ஓங்கி வளர்கிறவர்களை இன்றைக்கு வெட்டுகிறவர்கள் பேர் பெற்றவராக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடக்கிறது. அன்புக்குருளே, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கதறி தேசத்துக்கு அழுகிற தேவ பணிகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னால் அது முடியவில்லை, ஆனால் இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற மக்கள் ஏராளம். ஏன் ஊடகத்தில் அழுகிறார், ஏன் அறைகளை அழ வேண்டிதானே? இவர்கள் தான் திருமறை சொல்லுகிறது, இவர்கள் அதாவது சோலையிலே ஓங்கி வளர்கிற மரங்களை வெட்டுகிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் யாரையும் ஒன்றையும் வளர்ப்பதில்லை, ஓங்கி வளர்ந்த ஒரு மரங்களை வெட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேர் பெற்றுள்ள இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஏழாம் வசனத்தில், உம்முடைய பரிசுத்த ஸ்தலம் அக்கிரி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாசஸ்தலம் தரை மட்டும் இடித்து அதை அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இதுதான் நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏழாம் வசனத்தை பாருங்கள், அதாவது ஆலயங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு இடித்து அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, எட்டாம் வசனத்தில், இவையெல்லாவற்றையும் அவர் சுட்டரித்து போட்டார்கள். ஒன்பதாம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன், எல்லா நிமிஷத்து படியுங்கள். இது எதுவரைக்கும் என்று அறிவிக்கிறவன் எங்களுக்கு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஊரடங்கு அல்லாவிட்டால் இந்த நிலைமை எதுவரை, ஒவ்வொருவரும் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். 2020 இப்படித்தான் முடியும், 21 மத்தியிலும் இப்படித்தான் நீடிக்கும், பலருடைய யூகங்கள். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், இது எதுவரைக்கும்? அன்பானவர்களே, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதில் அவர் சொல்லுகிறார், என்று அறிகிறவனும் இல்லை, எங்களுக்கு அறிவிக்கிறவனும் இல்லை. திரையிலே பாருங்கள், இது எதுவரைக்கும்? பத்தாம் வசனம், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகஞ்சன் உம்முடைய நாமத்தை அதாவது எப்பொழுதும் தூஷிப்பானோ? இன்றைக்கு ஒரு சிலருக்கு சந்தோஷம், ஆலயங்கள் மூடப்பட்டது, ஆராதனை இல்லை, ஒரு பக்கம் சத்துருவுக்கு கொண்டாட்டம். ஆனால் தேவன் சொல்கிறார், இவைகளெல்லாம் ஒரு வேளை நடக்கலாம், யட் ஐ ஆம் த கிங். திரும்ப சொல்லுகிறேன், இது தேவனால் நடந்த ஒன்று அல்ல. எல்லாரும் சொல்கிறாங்க ஆரம்பத்தில், திரும்ப தேவன் சபை அடைத்தார். இல்லை அன்பானுளே, வசனத்தை 74:3, அதாவது சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான், ஆலயத்தை ஊழியங்களை. ஆனால் தேவன் சொல்கிறார், இவைகளுக்கு மத்தியில் ஐ ஆம் த கண்ட்ரோலர், ஐ ஆம் த கிங், ஐ ஆம் த ரூலர். தமிழில் எழுதப்பட்டிருக்குது, இவைகளின் நடுவிலே நான் இன்னும் ஆட்சி செய்கிறேன், வல்லமைகள் குன்றி போகவில்லை, ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கும் அவர் அன்பானுடைய ஆளுகை செய்கிறார். உங்களை, உங்கள் குடும்பங்களை, ஊழியங்களை, நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே சோர்ந்து போக வேண்டாம், இது எத்தனை உண்மை. ஆலயங்கள் பாழாயிருக்கிறது, 74:3, அவர் பரிசுத்த ஸ்தலங்கள் இன்றைக்கு கெடுத்து போட்டான். ரெண்டாம் வசனம், பூர்வ நாட்களிலே நீ சம்பாதித்த உம்முடைய சபை, என்னுடைய சபை அல்ல, அவர் சம்பாதித்த சபை. அது மட்டுமல்ல, நீர் மீட்டு கொண்ட உம்முடைய சுதந்திரமாகிய இவையெல்லாம் இன்றைக்கு பாழாயிருக்கிறது. தேவனே நினைத்தருளும். இன்றைக்கு என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால்,
தேவன் God is a mighty worker. திரும்ப சொல்கிறேன், தேவன் பராக்கிரமுள்ளவர். இஸ் அ மைட்டி ஒர்க்கர், இஸ் நாட் ஆர்டினரி ஒர்க்கர், இஸ் அ மைட்டி ஒர்க்கர். தமிழில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் இன்றைக்கும் எங்களுக்காக கிரியை செய்கிறார். God is a mighty worker. ஒருவேளை இது எதுவரை அன்பானுள்ளே நாம் யாரும் நினைத்து பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு மாதம், இது மூன்று மாதங்கள் முடித்திருக்கிறது. ஆராதனை இல்லை, ஜபங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஊழியங்கள் இல்லை. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே உலகத்தில் பல அங்குமிங்கும் உலகெங்கும் ஊழியம் செய்கிற இந்த இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள், சென்னையில் இருக்கிறார்கள். எத்தனையோ அவர்கள் ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறது. அதாவது 2020 திட்டமிட்ட ஊழியங்கள், படைமீழ்ச்சி கூட்டங்கள், அதாவது அவர் நடத்துகிற அந்த நச்செய்தி கூட்டங்கள் எல்லாமே தடைபட்டு விட்டது. ஒரு பக்கம் சத்துருவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், இவைகள் மத்தியிலே அது நடந்திருந்தால் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், அது நடந்திருந்தால் சபை ஒரு அதாவது வளர்ச்சி பெற்றிருக்கும். ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு தடைப்பட்டது, பாழாயிருக்கிறது. ஆனால் 12 வசனம், இவைகளின் நடுவிலே யெட் God is the ruler. என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், வாட் வி சீ, நாம் எதை கடந்த நாட்களிலே கண்டோம் அது எல்லாம் உண்மை. ஆலயங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை, பல நேரங்களிலே தேவன் நம்மை தள்ளிவிட்டது போல இப்படி நம்முடைய உண்மனை சொல்லும். தேவன் உண்மையில் கோபமாக இருக்கிறாரு, நீ ஜோமனலை, நீ ஊழியம் செய்யலை, அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவைகள் அன்பானவளை, இவைகளுக்கு மேலாக தேவன் சொல்லுகிறார், நான் இவைகளுக்கு மத்தியில் இன்றும் ஆட்சி செய்கிறேன். அந்த அன்பானவளை, எனக்கு பிடித்த ஒரு பாடல், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியிலே ஆட்சி செய்வார். அவர் பூமியிலே மட்டுமல்ல அன்பானவளே, பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியிலே இன்றும் அவர் ஆட்சி செய்கிறார். அன்பானவளே, இந்த எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில், இந்த வித்தியாசமான சூழ்நிலைகள், முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவது திருச்சபையின் வாழ்க்கை, மூன்றாவது குடும்ப வாழ்க்கை, ஆனாலும் இதற்கு மத்தியிலே ஆரம்பத்தில் சொன்னேனே, சத்ரு என்ன செய்கிறான், அதாவது ஓங்கி வளர்கிற மரங்களை வெட்டுகிற ஒரு கூட்டம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவளை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வாழ் இன் மிக்ஸ், உன் மத்தியிலே நான் கிரியை செய்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வளர்ந்த ஊழியர்களே, அன்பு அதாவது எந்த ஒரு மரம் கனி கொடுக்கிறதோ நிச்சயமாய் அது கல்லடிப்படும். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் தேவன் சொல்லுகிறார், யட் ஐ ஆம் இன் யுவர் மிக்ஸ், இவர்களுக்கு மத்தியிலே நான் உனக்காக கிரியை செய்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஒர்க்ஸ். அன்பானுடைய தேவன் கிரியை செய்கிறார். அவர் யார் தெரியுமா? இஸ் அ மைட்டி ஒர்க்கர், வல்லமை உள்ளது அவர், அதாவது ஒரு ராஜா. அதே வேளையிலே கிரியை செய்கிற ராஜா, வெறும் அதாவது வார்த்தையில் அல்ல, வெறும் அதாவது உத்தரவுகளை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, அவரே இறங்கி வேலை செய்கிற கர்த்தர். தமிழில் இந்த வார்த்தை அழகாக இருக்கிறது, ரட்சிப்புகளை செய்து வருகிற. அந்த ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாக உன் காரியங்களை, உன் சூழ்நிலைகளை, உன் தேவைகளை செய்து வருகிற. என்ன தேவையோ, எது தேவையோ, எப்படி தேவையோ, ஒருவேளை எனக்கு தெரியவில்லை, அவருக்கு அன்பானவளே, நான் நினைக்கிறேன் இப்படித்தான் தேவன் செய்வார், இப்படித்தான் தேவன் செய்வார். இல்லை, அவருக்கு 1 கோடி வழிகள் தெரியும். பட் காட் இஸ் ஸ்டில் இஸ் ஒர்க்கிங். தமிழில் இந்த வார்த்தை அங்கே இல்லை, பலமுறை சொல்லிவிட்டேன். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், வாட் வி சீ, நாம் எதை கண்டோம். இரண்டாவது குறிப்பு, நாம் எதை காண தவறிவிட்டோம். வாட் வி டு நாட் சீ. அன்புக்குருளே, இங்கே தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் உலக மனிதனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். உலக மனிதன் காண்கிற ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறான், ஆவிக்குரியவன் காணாத ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறான். உலக மனிதனுக்கு தேவன் தெரியும், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் மட்டுமல்ல, அவர் ராஜாவாய் தெரியும். ஆமேன். அவர் மெய்ப்பராய் மட்டுமல்ல, இஸ் நாட் ஓன்லி அவர் ப்ரொவைடர், இஸ் அவர் ப்ரொடெக்டர். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் எப்படி தெரியார்னு சொன்னால், ஏதோ ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜபங்களை கேட்கிறவர், பணம் தருகிறவர், சுகம் தருகிறவர். இல்லை அன்பானவளே, அதைவிட மேலான ஒன்று, எனக்காக இரவும் பகலும் வேலை செய்கிறவர். திரும்ப சொல்கிறேன், களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர். ஒரு தலைவனுக்கும் ஒரு முதலாளிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், எ லீடர் எ பாஸ் ஏ கோ, பட் லீடர்ஸ் ஏ லெட் அஸ் கோ. திரும்ப சொல்கிறேன், ஒரு முதலாளி சொல்லுகிறான் போ, ஒரு தலைவன் சொல்லுகிறான் போவோம் வாருங்கள். அப்படியானால் நான் பாடுபடும் போது, நான் துக்கப்படும் போது என்னோடு சேர்ந்து அவரும் வேலை செய்கிறார். இத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன்,
கிரியை செய்து வருகிற கர்த்தர். அதாவது நான் சோம்பேறியா இருந்தாலும் அன்பு அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஆம் ஒர்க்கிங் வித் யூ. இந்த வசனம் மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில், அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவரோடு கூட இருந்து தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆங்கில வேதத்தில் God works with them. அவரோடு தேவன் வேலை செய்தாராம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது காணக்கூடாத ஒரு தெய்வம் அவரோடு கூட சேர்ந்து அவரும் அந்த இடத்துல கிரியை செய்தார். தமிழ் வேதத்தில், அவர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து. அப்படியானால் அதுக்கு முந்தின வசனத்தில் ஸ்தேவானை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் அங்கே, அதாவது அங்கே பரலோகத்திலிருந்த தெய்வம் அடுத்த வசனத்தில் பூமியிலே கீழே இறங்கி வந்தார். ஒருவேளை அன்புக்குரிய நீங்கள் கிரியை செய்யும் போது பரலோகத்திலிருக்கிற தெய்வம் இங்கே கீழே இறங்கி வந்து உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். இன்றைக்கு நாம் எதை அறிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னால், God is my king. அவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை நான் சொல்கிறேன், கேளுங்கள். அது அந்த வசனம் இப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கடந்த நாட்களிலே இதைத்தான் தமிழில் சொன்னேன், பூர்வ காலம் முதல் அன்புக்குள்ளே ஆதியாகமத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தல் வரை இதுவரை செய்த நன்மைகள் நாம் இதெல்லாம் ஒரு சரித்திரம் அல்ல. அன்புக்குள்ளே இவையெல்லாம் வாழ்க்கையின் சத்தியங்கள், சரித்திரங்கள் தான். ஆனால் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் அதைத்தான் இப்படி எழுதப்பட்ட தமிழில், பூர்வ காலம் முதல் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் முற்பிதாக்களுக்கும் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் என்னத்தை செய்தாரோ அதையே தேவன் இன்றும் செய்து வருகிறார். திரும்ப சொல்லுகிறேன், செய்தார் அல்ல, அந்த வசனத்தை பாருங்கள், செய்து வருகிற. ஸ்டில் God இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ அண்ட் God இஸ் ஒர்க்கிங் வித், உன்னோடு கூட வேலை செய்கிறார், உனக்காக வேலை செய்கிறார். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். முதல் குறிப்பு, வாட் வி சீ, பாடுகளை பண்டோம், ஏமாற்றங்களை கண்டோம், தோல்விகளை கண்டோம், இவையெல்லாம் நான் கண்டது. ஆனால் எதை காண தவறிவிட்டோம் என்று சொன்னால், தேவன் ராஜாவாயிருக்கிறார், தேவன் கிரியை செய்கிறார், தேவன் ஆளுகை செய்கிறார், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அப்படியானால் God is a controller, God is a ruler. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஒரு நினைக்கலாம், இவருக்கு என் பிரச்சனை என்ன தெரியும், என் பாடு என்ன தெரியும், நான் கடந்து போகிற வேறு என்ன தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம் சொல்கிறார், ஐ ஆம் ஒர்க்கிங் வித் யூ, உனக்காக இந்த பூமியிலே. திரும்ப சொல்கிறேன், வசனத்தை படி, அந்த வசனத்தை படியுங்கள், இந்த பூமியிலே, பூமியின் நடுவிலே நீங்கள் இங்கிருக்கிறோம், இந்த பூமியிலே வசிக்கிறோம், இந்த பூமியிலே பாடுகள் போராட்டங்கள் அதாவது ஏளனங்கள் பரிகாசங்கள் தேவன் சொல்கிறார், இதன் நடுவிலே. அப்படியானால் பிரச்சனைக்கு தூரமாக இருக்கவில்லை, பிரச்சனை நடுவில் இருக்கிறார். இந்த உலகம் பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிகிற உலகம், கணவனானாலும் மனைவியானாலும் அவனுக்கென்ன, அவன் பாடு, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கட்டும், ஓடி ஒளிகிற இந்த உலகத்தில் அவர் சொல்கிறார், பிரச்சனைக்கு நடுவிலே வந்து God is working with me. எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு பிரச்சனை வரும்போது அன்புக்குள்ளே உலகம் பலவிதமாக சொல்லும், அவர் எதை தப்பு பண்ணிட்டாரு, எனவே கஷ்டப்படுறாரு, அவர் பண்ண தப்புக்கு அவர் தான் அதை சந்திக்கணும். இல்லை அன்பர்களே, நான் 1000 தவறு செய்திருந்தாலும் God come in the midst of my problem, என் பிரச்சனைக்கு நடுவிலே வந்து அவர் கிரியை செய்கிற கர்த்தர். தமிழில் கிரியை, ஆங்கிலத்தில் வேலை செய்கிற கர்த்தர். என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து உன் வாழ்க்கையில் வெற்றி சிறக்கிற கர்த்தர். நான் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் அன்பானவளே, இந்த நாட்களிலே ஆண்டு சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வெட்டுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், நம்மை குறித்து தீமையாக பேசுகிறவர்கள், அவளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நாள்தோறும் நம்மை வாதிக்கிறது, அதாவது கண்ணை மூணுனா அவங்க தான் நிற்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியிலே தேவன் சொல்கிறார், ஐ ஆம் இன் யுவர் மிட்ஸ். அன்புக்குள்ளே அவர்கள் நம்முடைய வளர்ச்சியையோ நம்முடைய ஜபத்தையோ தடை செய்வதற்கு ஒரு நாளும் நீங்கள் விட வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னேன், வாட் வி ஹவ் சீன், நாம் கடந்து வந்து நாம் சந்தித்த பிரச்சனைகள். இரண்டாவது சொல்ல நம்புகிறேன், நாம் எதை காண தவறிவிட்டோம், தேவன் கிரியை செய்கிறார், தேவன் ராஜாவாக இருக்கிறார், இன்றும் தேவன் ஆளுகை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக, உங்களோடு, உங்கள் மத்தியில் நீங்கள் அறியாத நிலைகளிலே அவர் ராஜாவாக, தேவனாக மட்டுமல்ல, நாட் ஒன்லி ஆஸ் அ காட், ஆஸ் அ கிங்.
மூன்றாவதாக ஒரு சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்று எதை காண விரும்புகிறோம்? வாட் வி வாண்ட் டு சீ. இன்றைக்கு எதை காண வேண்டும்? நான் படிக்கிறேன், கேளுங்கள். எதை காண வேண்டும்? தேவன் சொல்லுகிறார். என்ன அவர் செய்ய விரும்புகிறார் என்பதை சற்று கவனியுங்கள். நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? வசனம் சொல்லுகிறது, தேவரீர் உம்முடைய வல்லமையினாலே. எல்லாரோடு சேர்ந்து சொல்லுங்கள், 74:13, தேவரீர் உம்முடைய வல்லமையினாலே சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைக்கிறீர். அடுத்து ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். அடுத்து மகாநதிகளையும் வற்றி போக பண்ணுகிறீர். நிறைய போட்டிருக்குதுல. அடுத்து பூமியின் எல்லைகள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணினீர். மாரிக்காலத்தையும் கோடைக்காலத்தையும் உண்டாக்கினீர். எல்லாம் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானவளே, தேவனே நீ எழுந்தருளும். 22 தேவனே நீ எழுந்தருளும். வேதம் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருள் மட்டுமல்ல, சத்துருக்களின் ஆரவாரங்களை அவர் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது, அன்பானவளே, ஏழைகளின் 10 அவர் காட்டுப்புறாவின் ஆத்துமாவை சிஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாமல் ஏழைகளின் கூட்டத்தையும் அதாவது என்றென்றைக்கும் மறவாத ஒரு கர்த்தர். திரும்ப 10 கடைசி வார்த்தை, உன்னை என்றைக்கும் மறவாத ஒரு கர்த்தர். நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவளே, நிச்சயமாகவே தேவன் சத்துருக்களை வீழ்த்துகிறவர், காரியங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறவர். ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் சந்தித்த தோல்விகள், நாம் சந்தித்த ஏமாற்றங்கள், நாம் சந்தித்த இந்த காரியங்கள், சபை, ஊழியம், ஆலயம். இரண்டாவது, நாம் எதை காண தவறிவிட்டோம்? God is working. மூன்றாவது, எதை காண வேண்டும்? நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக எழுந்தருளி காரியங்களை செய்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? 10 என்றென்றைக்கும் அவர் மறவாதவர். அடுத்து 22, உங்களுக்காக எழுந்தருளி வழக்காடுகிறவர். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வருகிற நிந்தைகளை, உங்களுக்கு வருகிற போராட்டங்களை, 22 நிந்தைகளையும் அவர் நினைத்தருளுகிற கர்த்தர். முடிவாக தேவன் சொல்லுகிறார், நான் சத்துருவை அவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறவர். நான் வாசித்தேனே அன்பானவர்களே, திருமுறை படிக்கிறேன், கேளுங்கள். ஏழைகளை மறவாதவர். 19, இரண்டாவது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு 22 எழுந்தருளுகிறவர். அது 22 வழக்காடுகிறவர், உங்கள் ஒரு நிந்தைகளை நினைக்கிறவர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அன்பானுடைய உங்களுக்காக எழும்பி காரியங்களை செய்கிறவர். நாட்களிலே ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் ஆக்கியோத் இப்படி சொல்கிறான், எபிரேயர் 12:12, அதுக்கு முந்தின வசனங்களிலே சிட்சை, கோபம் இவெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பக்தன் இப்படி சொல்கிறார், எபிரேயர் 12:12, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆகையால் ஆர்பத்தில் சொன்னேன், யட் இவைகளுக்கு மத்தியில், ஆகையினால் இவையெல்லாம் உண்மை. மூன்று காரணம் சொல்கிறேன், நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. குடமாயிருக்கிற, பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள். இதை 4 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் நெகிழ்ந்த கைகளை, டோன்ட் கிவ் அப். 4 வார்த்தைகளை திரையிலே பாருங்கள். 1, வீப். தேவசமூகத்தில் அதிகமாக கதறுங்கள். தேவசமூகத்தில் அதிகமாக கண்ணீர் விடுங்கள். 2, ப்ரே. 2 ஏற்கனவே ஒன்று தான். அதிகமாக ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். அதிகமாக ஜெபியுங்கள். கடந்த காலத்தின் சம்பவங்கள், நிகழ்காலம் எல்லாவற்றையும் கரத்தில் வைத்திருக்கிறவர். அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ராஜா. 3 சொல்ல நம்புகிறேன், தேவனை சார்ந்திருங்கள். ட்ரஸ்ட் த லார்ட். வேதம் சொல்கிறது, ஆகையால் அன்பானவளே, எந்த சிச்சையும் துக்கமாய் தோன்றும், பிற்காலத்திலே அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். 4 ஆலயங்கள் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை. ஆனாலும் அன்புக்குரிய ஊழியர்களே, 4 காரியங்களை சொல்ல நம்புகிறேன். 1, ப்ரே. வீப் அண்ட் ப்ரே. கதறி அழுது ஜெபிப்போம். 2, ட்ரஸ்ட் த லார்ட். 3, வெயிட் அப்பான் த லார்ட். வேதம் சொல்கிறது, அவைகளை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை திரும்ப நிமிர்த்துகிற கர்த்தர். 12:12, ஆண்டவர் திரும்ப உங்களை நிமிர்த்தி. ஆங்கிலத்தில் காட் வில் ரெஸ்டோர். அர்த்தம் என்னவென்றால்,
எங்கே இருந்தீர்களோ அதே இடத்துல ஆலயங்கள் அன்பானுடைய உங்களுடைய எல்லா பாழான இடங்களெல்லாம் பாராள வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு ஊழியர்களே, திரும்ப வசனத்தை படித்து முடிக்க விரும்புகிறேன். 74:12 தமிழில் இப்படி இருக்கிறது. பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற கர்த்தர். இன் இங்கிலீஷ், யெட் காட் ஈஸ் ஒர்க். திரும்ப சொல்லுகிறேன், யெட் காட் ஒர்க்ஸ். எப்படி செய்கிறதா? யெட் காட் ஈஸ் மை கிங் ஆஃப் ஓல்ட், இஸ் ஒர்க்கிங் சால்வேஷன் த மிட்ஸ் ஆஃப் த இயர். தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என்னுடைய ராஜா பூர்வ காலம் முதல். அவர் தேவனே என்னுடைய பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. திரும்ப சொல்லுகிறேன், சிறு பிராயத்திலிருந்து இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சாக்காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். திரும்ப, இவையெல்லாம் உண்மை, ஆனால் இவைகளுக்கு மத்தியில் யட் காட் ஈஸ் யுவர் கிங், காட் ஈஸ் யுவர் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ, இஸ் ஒர்க்கிங் வித் யூ, உங்களுக்காக உங்களோடு கூட கிரியை செய்கிற கர்த்தர். அர்ப்பணிப்போமா? கடந்த நாட்களே, வாட் யூ ஹவ் சீன், அவையெல்லாம் உண்மை. வாட் வி ஃபெயில் டு சீ, எதை நாம் பார்க்க தவறிவிட்டோம்? அவர் யாராக இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார், ஆளுகை செய்கிறார், கிரியை செய்கிறார். இரவும் பகலும் உங்களோடு கூட அவர் வேலை செய்கிறார். மூன்றாவதாக இதை நாம் பார்க்க விரும்புகிறோம். தேவனுடைய அந்த கிரியைகளை என்ன செய்வார்னு சொன்னேன். அந்த கிரியை இப்படி சொல்கிறது, வாட் வி வாண்ட் டு சி, தேவன் எழுந்தருளுவார். திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். தேவனே 22, தேவனே எழுந்தருளுவார், வழக்காடுவார். அது மட்டுமல்ல, அன்பானுடைய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களை 19, உங்களுடைய சத்தத்தை ஒரு நாளும் மறவாத ஒரு தெய்வம். அன்பானுடைய மறவாதவர், மாறாதவர். இந்த மாதம் முழுவதும் உங்களை அப்படியே நடத்துவாராக. மறந்துவிட வேண்டாம், பூர்வ காலம் முதல் இவரே என்னுடைய ராஜா. இவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ராஜா. அவர் என்ன செய்கிறாராம்? பூமியின் நடுவிலே உங்களுக்கு என்ன தேவையோ, அந்த பூமி நடுவிலே சொல்லும்போது சூழ்நிலைகள் நடுவிலே, வாட் யூ நீட், அவர் உங்களுக்காக செய்து முடித்து வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த மாதம் முழுவதும் அப்படியே செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தேங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக சூத்திரம். யட் யூ ஆர் அவர் கிங், நீர் பூர்வ காலம் முதல் எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக பூமியின் நடுவிலே இன்னும் நிற்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். இன் ஸ்பைட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நாங்கள் படித்தோமே ஆண்டவரே, இது எதுவரை என்று சொல்லுகிறீர்கள் இல்லை, ஆனால் யூ நோஸ் எவ்ரி திங் லார்ட். எங்களை மறவாதவர், எங்களுக்காக எழுந்தருளுகிறவர், எங்கள் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிறவர். எங்களோட உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயங்கள் பாழாக இருக்கிறது, சத்துரு ஆலயத்தை கெடுத்திருக்கிறான். நீ சம்பாதித்த உடைய சபை, நீர் மீட்டுக்கொண்ட உடைய சுதந்திரம் ஆண்டவரே, மறவாதேயும், மறவாதேயும். சங்கீதக்காரன் அந்த முடியல ஆசாப் சொல்லும்போது, தேவனே நீர் மறவாதேயும், உடைய ஜனத்தை மறவாதேயும், உடைய ஊழியனை மறவாதேயும், உடைய ஊழியங்களை மறவாதேயும், நீர் மீட்டுக்கொண்ட உடைய சபையும், நீ சம்பாதித்த உடைய சுதந்திரத்தையும் மறவாதே ஆண்டவரே. சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர், யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் லார்ட் இன் த மிட்ஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். எங்கள் பிரச்சனைக்கு நடுவிலே நீர் கிரியை செய்கிறீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவருடைய உள்ளத்திலேயும், யூ நோ த ப்ராப்ளம்ஸ், யூ நோ த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லார்ட். சொன்னவங்க தெரியும், இல்லாமை தெரியும், வெளிச்சங்கள் தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தர். இவைகளுக்கு மத்தியில் நீர் ராஜாவாக இருக்கிறீரே, நீர் ஆளுகை செய்கிறீரே, எங்களை மறவாமல் இருக்கிறீரே. தேவனை முடிக்கும் போதும் சங்கீதம் இப்படி முடிதாண்டவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இது எதுவரை என்று சொல்லுகிறன் ஒருவனும் இல்லை, ஆனால் ஒன்று தெரியும், யூ ஆர் ஸ்டில் இன் கண்ட்ரோல். இன்னும் நீ ஆண்டவரே ஆளுகை செய்கிறீர், உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
நீரறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணி நீரே. இதனால வியாதியோடு போராடுகிற ஊழியர்கள், வியாதியோடு போராடுகிற மக்கள், எங்கள் பட்டணம், ஆண்டவரே எங்கள் மாநிலம், எங்கள் தேசம், உலகம் அத்தனைக்கும் ஜெபிக்கிறேன் ஐயா. சத்துரு இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரில் அழிக்கிறோம் ஐயா. பாழான மண்மேடுகளாவும் பாராடும் வேந்தன்மனையாகட்டும், சிறைவாழ்வு மறையட்டும் ஐயா, சீர்வாழ்வு மலரட்டும், சியோனின் மகிமை திரும்பட்டும் ஐயா. கூடி ஆராதிக்க, கூடி ஜெபிக்க, நாமத்தை உயர்த்த தகப்பனே எழுந்தருளுவீராக. மறவாதேயும் மறவாதேயும் வேதத்தில் வசித்தோமே, ஓங்கி வளருகிற மரங்களை சோலை ஓங்கி வளர சோலையிலே ஓங்கி வளர மரங்களை வெட்டுகிறன் பேர் பெற்றவனானான். ஆனாலும் இரவுகளையும் சந்திக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். ஸ்டில் யட் யூ ஆர் த கிங் ஆஃப் த வேர்ல்ட். பூர்வ காலம் முதல் எங்கள் ராஜாவாக இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொன்னது போல, சிறு வயது முதல் தொடங்கி நீர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே நம்பிக்கை, நான் பிறக்கும் போதே உடைய சார்பிலே விழுந்தேன். நீரே நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே எங்கள் எதிர்காலம், எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் ஆண்டவரே, மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தாங்கப்பா. அவர் வாழ்க்கையை ராஜாவாக இருப்பீராக. காரியங்களை செயல்படுத்தும் ஆண்டவரே. லார்ட் யூ ஒர்க் வித் தம் லார்ட். அவளுக்கு என்ன தேவையோ பூமியின் நடுவிலே கிரியை செய்து வருகிற கர்த்தர், அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்து உன் நாமத்தை மையப்படுத்தும். இதுவரை அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒன்று தெரியும், நீ சர்வஞானி, நீ சர்வ வியாபி, சர்வ வல்லவர், பூமியின் நடுவிலே கிரியை செய்கிற தெய்வம். எங்களுக்காக கிரியை செய்யும், காரியங்களை வாய்க்க பண்ணும். எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு வாழ, உமக்காக வாழ, உம்மையிலே வாழ கிருபையும் பலனையும் தாரும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம், உடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் அரசாட்சியும் தேவன் செய்து அந்த கிரியைகளும் இன்றுமென்றும் என்னாலும் நம்முடைய வாழ்விலே தங்கி தாபரித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன்.